புத்தக கண்காட்சி தமிழகத்தில் நிகழும் அறிவு புரட்சி ஆண்டுக்கு ஆண்டு இதன் எண்ணிக்கையும் வாசகர்களின் பெருக்கமும் கூடிக்கொண்டே போவது தமிழ்நாட்டின் அறிவு வளத்தை மேம்படுத்துவதை காட்டுகிறது. ஆனால் எங்களுக்கெல்லாம் ஒரு ஆதங்கம் உண்டு. இந்தியாவின் தேசிய மொழிகளில் தமிழில்தான் அதிக நூல்கள் அச்சிடப்படுகின்றன என்ற நல்ல காலமும், தமிழ் புத்தகங்கள்தான் இந்திய தேசிய இனங்களில் அதிகமாக வாசிக்கப்படுகின்றன என்கிற நல்ல செய்தியும் வருகின்ற நாள்தான் நம்முடைய அறிவு புரட்சிக்கு கிரீடம் சூட்டுகிற நாளாகும். இந்த உலகத்தில் அதிகமாக நூல்கள் அச்சிடப்படுகிற நாடு அமெரிக்கா, இரண்டாவது அதிகமான நூல்கள் வெளியாகிற நாடு சீனா, மூன்றாவது அதிக நூல்கள் வெளியாகிற நாடு பிரிட்டன். நீங்கள் கேட்கலாம், அப்படியானால் இந்தியா எந்த இடத்தில் இருக்கிறது என்று. 130 கோடி மக்கள் கொண்ட இந்தியா புத்தகங்கள் வெளியிடுவதில் 9ஆம் இடத்தில் இருக்கிறது என்பதுதான் ஒரு வருத்தமான செய்தி. இந்த ஒட்டுமொத்த இந்திய ஜனத்தொகையும் வாசிக்கிற பழக்கத்தை நாளும் நாளும் மேம்படுத்தி கொண்டிருந்தால்தான் உலக அறிவோடு இந்திய அறிவு போட்டியிட முடியும் என்பது என் எண்ணம். இந்த ஆண்டு புத்தக காட்சியை தொடங்கி வைத்த தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இந்த புத்தக காட்சியை தொடங்குவதற்கு உரிய சிந்தனைகளை மேற்கொள்வோம் என்று சொல்லியிருக்கிறார். அவருக்கு என் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்த்துக்கள். குழந்தைகள் எந்த ஊடகத்தில் வாசிப்பதற்கு பழக்கப்படுத்தப்படுகிறார்களோ அந்த ஊடகங்களுக்கு நம்முடைய அறிவையும் தமிழையும் கொண்டு சேர்த்தால்தான் நம்முடைய அறிவை நாம் மேம்படுத்திக் கொள்வதாக பொருள். முதலில் நம்முடைய ஊடகங்களுக்கு அவர்களை அழைப்பது ஒரு முறை, அடுத்து அவர்கள் விரும்புகிற ஊடகத்திற்கு நம்முடைய அறிவை அழைத்து சென்று அறிமுகப்படுத்துவது இன்னொரு முறை. நன்றி. இந்த நேரத்தில் புத்தக காட்சியை ஒவ்வொரு ஆண்டும் பொறுப்போடும் சிறப்போடும் நிறைவோடும் 1000 தடைகளை தாண்டி நடத்தி கொண்டிருக்கிற பப்பாசி நிறுவனத்திற்கு, தலைவர் வைரவன் அவர்களுக்கு, அமைப்பாளர்களுக்கு, நிர்வாகிகளுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு செய்தி, ஒரு புத்தகத்தை அச்சிடுவது என்பது முக்கியமல்ல, எழுதுவது என்பது கூட முக்கியமல்ல, அதை வாசகனுக்கு கொண்டு போய் சேர்ப்பதுதான் ஒரு புத்தகம் அடைகிற பேறு என்று நினைக்கிறேன். ஒரு நல்ல புத்தகம் திறந்து கொண்டால் ஒரு சிறைச்சாலை மூடப்படுகிறது என்று சொல்லுவார்கள். இங்கு எத்தனை சிறைச்சாலைகளை மூடுவதற்கு இங்கு ஏற்பாடு நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஒரு நல்ல புத்தகத்தை இரவல் தருகிறவன் முட்டாள். அந்த இரவல் வாங்கிய புத்தகத்தை திருப்பி கொடுக்கிறவன் அதைவிட பெரிய முட்டாள் என்று அரேபியாவில் ஒரு பழமொழி உண்டு. இதன் பொருள் என்னவென்றால், அறிவு தாகம் நமக்குள் வேண்டும் என்பதுதான். வாழ்க அறிவு, வெல்க தமிழ். நன்றி, வணக்கம்.